ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டஃப்னி. இது நம்ம சேனல் தமிழ் 2K Kids. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வீட்டிலையே ஈஸியாக பேன் கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 160 கிராம் மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சீனி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கனால 8 டேபிள்ஸ்பூன் சீனி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துருந்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படியே மாவு வந்து 80 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சீனி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 6 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பை வந்து 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போது 2 டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம 2 முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு சேருங்க. நம்ம வந்து இப்போ விஸ்க் வச்சோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சேர்த்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் வந்து இப்போ இதில் 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் வாங்கி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 டம்ளர் கிட்ட தண்ணி தேவைப்பட்டுச்சு. நம்ம இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இனி இதை நம்ம வந்து இப்படியே ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சோ நம்ம வந்து அடுப்பில் ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லைனா நம்மகிட்ட வந்து இப்போ சாஸ் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே ஊற்றியாச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி சிம்லேயே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கீயை கொஞ்சோண்டு ஊற்றுங்க. கீ தான் ஊற்றணும்னு இல்லை, நம்ம வந்து எண்ணெயும் கூட ஊற்றிக்கலாம். கீ ஊற்றினா நல்லாயிருக்கும். நெய் வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா சர்க்கிள் மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம இனிமேல் இது வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு பார்ப்போம். ஸோ இனிமேல் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு சுட்டோம், இது செகண்ட் சுட்டோம், இது இப்போ இது 3rd சுட்டது. ஸோ இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மினி பேன் கேக் செய்ய போகிறோம். நம்ம இப்போ அதை செய்வோம். இதுக்கு வந்து ஜஸ்ட் அவ்வளோதான், ஒரு டாட் மாதிரி நல்லா முடிகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். குட்டியாக இருக்கிறது நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம பாலில் போட்டுக்கு சாப்பிடலாம். ஆமாம், நம்ம இப்போ கெலாக்ஸ் சாக்கோஸ்லாம் எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஊற்றியாச்சு, பால் ஊற்றிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, அப்படியே சாக்கோஸ் மாதிரியே இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த சாக்லேட் அது நம்ம தோணுன்னே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா நாங்கள் இது கூட ஸ்டார்பக்ஸ் காஃபி வச்சு குடிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்பக்ஸ் காஃபி எப்படி பண்ணுது அப்படிங்கிற ரெசிபி வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். இதில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் 2K Kids சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.